மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கு. பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம், என் படத்துக்கெலாம் பாடியிருக்காங்க, ஒரு குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ராஜா சாருக்கும் கார்த்திக்கும் இவரு எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கும். ஆனால் இவ்வளோ வழியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. விபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரிச்சு தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசி கூட பார்த்ததோ கேட்டதோ இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மாதிரி ஆடிப்போய் சாரி. உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழலில் இளையராஜா ஐயா அவர்களும் அவர் இசைந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்ப அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் குண சங்கராஜா பிரதர், கார்த்திகராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த இடத்துல இருக்கு. இசை பேரரசர் இசைஞானி அவர்களின் அருந்தவ புதல்வி பவதாரிணி அவர்கள், இசை குயிலாய், இசை புயலாய், ஒரு பொன் குஞ்சாய், பொன் மீனாய், பொன் பறவையாய் வானத்திலே சிறகடித்து பறந்து விட்டது. பெற்றோர் உறவினர்கள் அண்ணன் தம்பிகளை விட்டுவிட்டு அந்த பொன் பறவை இறைவனடி சேர்ந்து விட்டது. இது தமிழ் திரையுலகின் ஒட்டுமொத்த இசை உலகின் மிகப்பெரிய ஒரு இழப்பு, தவிர்க்க முடியாதது, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இளையராஜா அவர்களுக்கு அவர்கள் குடும்பம் இதிலிருந்து மீள வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அந்த குழந்தை சொர்க்கத்திலே வைத்து சிறப்பு செய்வான் இறைவன் என்று இறைவனை நம்பி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் பவதா இறந்தது. அதான் சொன்ன மாதிரி பிடித்த நபர்கள் எல்லோரும் சமீப காலமாக போகிறது பார்க்கும்போது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. போக வேண்டிய வயசு கிடையாது பவதாரணிக்கு. ஆனால் அந்த வழியில் இருக்கிறத விட ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கான்றது தான் மனசை திடப்படுத்திக்கணும். அதை சொல்லிக்கிட்டு ஆத்மா சாந்தி அடையணும். இளையராஜா சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு செல்ல குழந்த மாதிரி வளர்த்தின வாழ்ந்தாங்க. அவங்க அவளை பவதாவை வந்து வளர்த்துனாங்க. ஸோ இதே வீட்டில் வாண்டி இறந்ததுக்கப்புறம் இப்போது பவதா பார்க்கும்போது வார்த்தைகள் வரல. ஸோ இந்த குடும்பத்துக்கு இளையராஜா சாருக்கும் யுவனுக்கும் கார்த்திக் ராஜாவுக்கும் எல்லாருக்கும் வெங்கட் பிரபு வாசுகி பிரேம்ஜி எல்லாருக்கும் வந்து முக்கியமாக சபரி பவதாரணியோட ஹஸ்பண்ட் பவதாரணியோட ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் இந்த குடும்பத்துக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடவுள் வந்து அதை ஏற்றுக்கிற சக்தி கொடுக்கணும். இது வந்து இதுதான் ரியாலிட்டி. அதான் என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரில, இது விட ஒன்றும் சொல்ல முடியல. But I feel she's gone to a better place. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம என் கூட வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய மியூசிக்கில் ஒரு நாலு சாங் பாடியிருக்காங்க. ரொம்ப பணிவாக இருப்பாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன் என் மேம் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாரோட டாக்டர்னால ரொம்ப பயந்து தான் ஒர்க்கு கேட்பேன். அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது பயப்படாதீங்க, என்னை பார்த்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், சாங் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வர வரைக்கும் பாடுவாங்க. அதாவது அவங்க கூட கொஞ்ச நேரம் தான் நான் பழகியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவங்களுக்கு. சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இதில் பார்க்குறதுக்கு, மனசு தாங்கலை. எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க. அதாவது ஒரு குரல் வந்து இவங்கள மாதிரி இருக்குது அவங்கள மாதிரி இருக்குன்ற சில பேர் சொல்லுவோம், பட்
பவதானி மேம் பார்த்தீங்கன்னா அவங்க குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒரு ரொம்ப மென்மையான குரல்னு சொல்லுவாங்க. நேஷனல் அவார்ட் வின்னர், ரொம்ப பாடல்கள் இட்பாடல் பாடியிருக்காங்க. அந்த குரல் இப்போது உலகப்பெல்லாம் ஒழிச்சாலும் பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களாலே தாங்க முடியல. அவங்க பெற்றோர் சகோதரர்கள் உறவினர்கள் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. கடவுள் எல்லாம் வல்ல இறைவன் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். என் சார்பில் அப்பா சார்பில் அனைத்து இசை கோவில் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். கடவுளோட விளையாட்டு பொம்மை மனிதர்கள் இல்லைன்னா இவ்வளவு திறமைகள் இருந்தும் இவ்வளவு சின்ன வயசுல பவதானி வரலாற்றில் போக்குவாருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்காங்க சார். நம்ம ஃபேமிலிக்கு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம். எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன வேகம் தெரியல. எம்மனுக்கு வேக வேகமா திரைத்துறையிலிருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போறாரு. தமிழ் திரையுலகினுடைய மறவாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒரு இளையராஜா அவர்கள், இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவர்கள், மனைவியை எழுந்து பாடுகிற இந்த நேரத்திலே தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மழையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்குவோம், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதர்ணி அவர்கள் மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் என் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தன தேச்சாச்சியின் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையை அமைச்சார். ஸோ அந்த படத்தில் நானும் இருந்தேன். என்னோடய படங்களுக்கு இசையமைக்கும் போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசை அமைத்தது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடணும் மறைந்த பவதானி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலும். இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.